பொருளாதார நெருக்கடி பிரச்சினையால் இங்கிலாந்து பிரதமர் லிஸ் ட்ரஸ் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடும் போட்டிக்கு மத்தியில் பிரதமரான அவர் 44 நாட்களில் பதவியை இழந்தது இங்கிலாந்து அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இங்கிலாந்து பிரதமராக லிஸ் ட்ரஸ் கடந்த 44 நாட்களுக்கு முன்னர் பதவியேற்றார். அவர் பொறுப்பேற்ற போதே அந்நாட்டின் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் மறைவு சம்பவமும் அவருக்கு ஒரு துயர நிகழ்வாக அமைந்தது. இந்த சூழ்நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக அவரது அமைச்சரவையில் இருந்து 2 பேர் பதவி விலகினர். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக லிஸ் ட்ரஸ் இன்று அறிவித்துள்ளார். சர்வதேச ஸ்திரத்தன்மை இல்லாத சூழல், நாட்டின் பொருளாதார நெருக்கடி போன்ற இக்கட்டான நேரத்தில் தாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததாகவும், இதனால் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளை அடுத்து தாம் விலக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் வரை தாம் பதவியில் நீடிக்க உள்ளதாகவும் லிஸ் ட்ரஸ் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாகம் சார்ந்த சில தவறுகளை செய்துள்ளதை தாம் ஒப்புக்கொள்வதாகவும், அதற்கு பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் பதவி விலகுவதாகவும் அவர் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளாா்.